ஹாய், நான் தான் உங்கள் ஆர்ஜேக்கா. காவை செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆச்சுன்னா காலையில் 10 மணிக்கு டானு வந்து மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து தெய்வமாக வளர்ந்து இன்ஸ்பெக்டராக, இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏசிபியாக ப்ரொமோட் ஆன ஒருத்தர், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சவருக்கு ஒரு பெரிய அடி விழுகுது. அந்த அடியிலேருந்து எப்படி மீண்டு வர்றார், அதுக்கப்புறம் எப்படி அரசியலுக்குள்ளே போய் எம்எல்ஏ ஆகிறார், அந்த எம்எல்ஏ பதவி விட்டுட்டு ஏன் திரும்பவும் போலீஸ் வேலைக்கு வர்றார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை நான் ஒரு ஸ்டோரியா சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த சாரதி அப்படிங்கிறவர் கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஸ்பெக்டர் ஆகிறார். மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்லாம இவரோட வேலையை ரொம்பவே நேர்மையா பண்றாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ற இடத்துல ஒரு காலேஜ் சேர்ந்த சீனியர் பையன் ஜூனியர் பையனை ரேகிங் பண்றா. ரேகிங் பண்ணும்போது அவனுக்கு சூடு வைக்கிறான், அதனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியவது, இன்ஸ்பெக்டர் காலேஜவே இழுத்து மூடுறாரு. இந்த விஷயம் காலேஜ் ஓனருக்கு தெரிய வருது. காலேஜ் ஓனர் கால் பண்ணி சாரதியை மிரட்டுறாரு. சாரதி அதை அறிவாளித்தனமா வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் பண்ணாம வீடியோ ரெக்கார்டும் பண்றாரு. காலேஜ் ஓனர் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்திலேயே சாரதி அவரோட வீட்டுக்கே போய் அந்த ரெக்கார்டிங் போட்டு கட்டுறாரு. போன் பேசிட்டு இருக்கும் போதே இதுவே அந்த காலேஜ் ஓனருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் சாரதி அவரோட ஷூவ நிஜமானுமே கழட்டி பலர் பலர் நால போயிடுறாரு. காலேஜ் ஓனருக்கு இப்ப பணத்தோட சேர்த்து மானமும் போச்சு, எதையாச்சும் பண்ணியே தீரும் அப்படின்னு ஒத்தக்கால நிக்கிறாரு. இது அவர் எம்எல்ஏ கிட்ட சொல்றாரு. ஆனா எம்எல்ஏ, நீ இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணிடாத, இப்ப நீ ஒரு பெரிய ஆளா இருக்கிற, உனக்கென்ன உன் கண்ணில் படக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதியை திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. தான் ஒரு லூசு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுவாரு. இதை பத்தி நான் அவர்கிட்ட கேட்கும் போது, தான் ஒரு லூசா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா நம்மளால வேற ஒருத்தர் இறக்கி விட்டுறாரு. நம்ம அப்பா அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கஷ்டமான நேரத்தில் யாரோ ஒருத்தர் உதவி செய்ய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சாரதிக்கு உதவி செய்ய ஒரு கான்ஸ்டபிள் வர்றாரு. வணக்கம் சார், இந்த ஆள் இந்த மாதிரி ஏதாவது ஏடகுடமா பண்ணுவான்னு நான் முன்னாடியே யோசிச்சேன் சார், அதனாலதான் குறுக்கு வழியில சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். சைக்கிள்ல வந்த கான்ஸ்டபிள் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சைக்கிள்ல பின்னாடியே வந்தேன், நீங்களும் அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதியை தூண்டி விடுறாரு. சாரதி எப்படி பழி வாங்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஐடியா வருது. உடனே டிஎஸ்பி கூப்பிட்டு எம்எல்ஏ கார்ல பாம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த டிஎஸ்பி கால் பண்ணி எம்எல்ஏ கிட்ட சொல்றாரு. எம்எல்ஏ தன்னோட கார்ல இருந்து இறங்கி ஓடுறாரு. அந்த நேரத்துல ஸ்வாகோட சைக்கிள்ல வந்த சாரதி, நீ என்ன நடக்க வச்சலடா, அதான் நான் உன்னை ஓட வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாசா டைலாக் பேசுறாரு. உன் கார்ல பாம் இருக்குன்னு ஒரு போனை தட்டி விட்டேன், உன்னை ஓட விட்டேன். இதே நேரத்தில் இன்னொரு சைடில் டிஎஸ்பி வந்து எம்எல்ஏ ஆட்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. சாரதி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டைலாக் பேசி முடிச்சுட்டு ஸ்டேஷன் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்தது அவருக்கு தெரிய வருது. நீ டிஎஸ்பியாக இருந்தானே, எவனாக இருந்தானே, நீ பண்ண தப்பு உன்னை நான் ஜெயிலில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியவே தூக்கி ஜெயிலில் போகிறாரு. இந்த விஷயம் சிஎம்க்கு தெரிய வருது. சிஎம் அசந்து போறாரு. யாருப்பா நீ, எத்தனை நாளா எங்கப்பா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏசிபி ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. ஏசிபி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸும் சாரதி போட்டு தள்ளுறாரு. இந்த மாதிரி பாக்குற எல்லாத்தையும் பொட்டு போட்டுன்னு போட்டு தள்ளுறாரு. ஒரு 1000 என்கவுண்டர் நினைக்கிற பிச்சு உதறாரு. இது அந்த எம்எல்ஏ பாத்துக்கிட்டே இருக்காரு. சிஎம்மா வேற ஒரு ஆள் இருக்கிறனாலதான் சாரதிக்கு ப்ரொமோஷன் கொடுத்தான். அந்த சாரதி ப்ரொமோஷன் வாங்கினதுனாலதான் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறா. ஒருவேளை சிஎம்மா நம்ம ஆட்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பத்தோ ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த கட்சியில கட்சி தலைவர் சிஎம் கிடையாது, வேற ஒருத்தர் தான் சிஎம்மா இருக்காரு. சோ இவர போய் கட்சி தலைவர்கிட்ட, நீங்க தான் சிஎம் ஆகணும், அதுக்கு இப்ப இருக்கிற சிஎம்மோட மரியாதையை நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எம்எல்ஏவும் கட்சி தலைவர் பிளான் போடுறாங்க. போராட்டத்தில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு மேல ராலி விட்டு ஏற்றிட்டு சிஎம் மேல பழிய போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் செட் பண்ணி ராலி விட்டு ஏற்றுறாங்க. அந்த ஆள் சிஎம் மேல பழி போடுவான்னு பார்த்தா அந்த இடத்த விட்டு ஓடி போய் மறைஞ்சுக்கிறான். அவர் ஒளிஞ்சிருந்த இடத்த சாரதி கண்டுபிடிச்சு அவர் அடி அடி நடிச்சு உண்மை வாக்குமூலத்தை வாங்குறாரு. சொல்லு, சிஎம்மோட பேரை கெடுக்கிறதுக்காக கட்சி தலைவர் ராஜபாண்டியா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன்டா போனை எல்லாம் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றவங்க ஒரு மனுஷன் நேர்ல உட்காந்து பேசும்போது ஏன் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இத்தோட முடிஞ்சிருக்கும். அப்புறம் எப்படி 3 மணி நேரத்துக்கு படத்தை எழுக்க முடியும்? அந்த ஆளே இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஆனா அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இது பொய் அப்படிங்கிறாரு. இவருக்கு பேச்சே வராது, இவர் எப்படி பேசிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவரை ரிலீஸ் பண்றாரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் சாரதியோட ஒய்ஃப் 3rd time ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் சாரதி அந்த கட்சி தலைவருக்கு ஒரு மரண பயத்தை கட்டிட்டாரு. இதுக்கு மேலே இவனை சும்மா விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் எம்எல்ஏ காலேஜோட 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அவங்கள குடும்பத்தோடு அடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நர்ரோட்ல வச்சு சாரதியோட ஒய்ஃப் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அதுல அவங்க ஒய்ஃப் கோமா போறாங்க, 2 குழந்தைங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா சாரதியை ஒரு சுத்தியெல்லாம் அடிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய சுற்றியில் வச்சு நடுமண்டையில் அடித்தா மண்டை செதறி செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த மாதிரி கிடையாது. செத்துட்டார்னு நினச்ச மனுஷன் அன்றைக்கி நைட்டே எழுந்து நடந்து வர்றாருங்க. இதை கேட்கும் போது எனக்கு பீர்கில்ஸோட கதை ஞாபகம் வருது. எந்த டாக்டர் அவர் எழுந்து நடக்க முடியாதுன்னு சொன்னாரோ அவர் கண்ணு முடியாடியே 6 மாதத்தில் எவரெஸ்ட் ஏறி காட்டுவார். எழுந்து வந்த மனுஷன் ஒரு பைப் கடையில் உட்காந்து தன்னோட குடும்பத்தை நினச்சி ஓனு கதறி எழுகிறாரு. எம்எல்ஏ கட்சி தலைவர் காலேஜோட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாத மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. கீழே கொஞ்சம் முடி வளர்த்துட்டு மேலே கொஞ்சம் முடியை குறைச்சிட்டு அடையாளமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே திரும்பி வர்றாரு. மாறுவேஷத்தில் வந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தை அழிச்ச கட்சிக்குள்ளேயே போய் சேராரு. அந்த நேரத்தில் இந்த கட்சி தலைவருக்கும் எம்எல்ஏக்கும் ஒரு சண்டை, எந்த இடத்துல யாரை நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் கட்சி தலைவர் ஏன் சார்பாக ஒரு நாயை கூட நிற்க வச்சு ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. அந்த டைமில் சாரதி ஒரு ஆக்டிங் விடுறாரு. உண்மையிலேயே ஒரு நாயாவே மாறிடுறாரு. அந்த ஆக்டிங்கை பார்த்து மயங்கி கட்சி தலைவர் அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சு காட்டுறாரு. எம்எல்ஏ ஆன உடனே முதல் வேலையை கட்சி தலைவர் போட்டு தரலாம்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ண மெத்தட் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு கட்சி தலைவரை நெஞ்சிலேயே குத்தி அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வைக்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ணி பெட்டில் கிடக்கிறவர்கிட்ட மூக்குப்பொடியை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த மூக்குப்பொடியை கொண்டு போய் தலைவர் மூக்கிட்ட வைக்கும்போது அவர் இரும்பி இரும்பி துடி துடிச்சு கஷ்டப்பட்டு இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தன கொண்டுங்கியில் உதவி செய்யாத மக்களுக்கு பாடம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. பாடமும் புகட்டுறாரு. மக்களுக்கு ஃபுல்லாக தீமைகளாக செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் அவர் மாதிரியே ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வர்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவர்கிட்ட வந்து நியாயம் கேட்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் அவரோட டீமையும் அடித்து துரத்துறாங்க. தான் ஒரு போலீஸ் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களும் பயந்து ஓடுறாங்க. ஓடிப்போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வேலையை விடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் மக்களுக்கு நம்மளோட அருமை தெரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சதையும் கொலை கொள்ளை நல்லா பக்கம் நடக்க ஆரம்பிக்குது. ரவுடிசம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் போய் சிஎம் கிட்ட சொல்கிறாங்க. சிஎம்மால் அதை பொறுத்துக்க முடியல. உடனே ரிசைன்மெண்ட் லெட்டர் தூக்கிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வர்றாரு. நான் ஒரு நல்ல சிஎம் இல்லை, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தியாக பேசி அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாரு. இந்த சிம்பத்தியில் மயங்கி போன போலீஸ் ஆஃபீஸர், நாங்கள் திரும்பவும் வேலைக்கு போகிறோம், நீங்கள் ரிசைன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கழிச்சு போட்டு திரும்பவும் எல்லோரும் சேர்ந்து வேலைக்கு வர்றாங்க. வேலைக்கு வந்து எல்லா ரவுடிசையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சாரதி அவரோட வேலையை முடிக்க ஆரம்பிக்கிறாரு. எம்எல்ஏவையும் காலேஜ் தலைவரையும் கொடுத்துலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுவும் காலேஜ் தலைவர் தன்னை எப்படி சுத்தியெல்லாம் அடித்தாரோ அதே மாதிரி திருப்பி சுத்தியெல்லாம் அடித்து கொலை பண்ணுறாரு. இப்படி தன்னோட எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா சிஎம் முன்னாடி தன்னோட மாறு வேஷத்தை கலைக்கிறாரு. நான் எம்எல்ஏவாக இருந்து என்னென்ன சாதிக்கணுமோ அதெல்லாம் சாதிச்சுட்டேன், இனிமேல் நான் போலீஸ் ஆஃபீஸராக சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போலீஸ் ஆஃபீஸராக வேலைக்கு வர்றாரு. உங்களை மாதிரி மனுஷனாக இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது. இந்த கதை, இந்த ஸ்டோரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீரனே வா, வீரனே வா, வீரனே வா, அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத, வீரனே வா.